சிம் கார்டில் வந்து இப்போ ரூல்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலாம் வந்து ஒரு ஆதார் கார்டை வச்சு நம்ம நிறைய சிம் எல்லாமே வந்து வாங்க முடியும். பட் இனிமேட்டு அப்படி வந்து கிடையாது. ஒரு நபர் அவங்களோட ஆதார் கார்டை வச்சு கரெக்டாக 9 சிம் மட்டும்தான் வந்து வாங்க முடியுமா, அதுக்கு மேலே வந்து வாங்க முடியாதான். முன்னாடி மாதிரி நம்மளால பல்காக வாங்க முடியாது. ஆதார் கார்டை வச்சு கரெக்டாக 9 சிம் தான் வாங்க முடியும், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வந்து இருக்கும், இல்லை நம்ம வந்து தொலைச்சி நம்மள ரீசார்ஜ் பண்ணாமே வந்து இருக்கும் அப்படின்னா, அந்த சிம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். அப்படி டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து சேல் பண்ணிடுவாங்க. பட் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம் வந்து டீஆக்டிவேட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து 90 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் பீரியட் வந்து இருக்குமா. அந்த 90 டேஸ் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அதே சிம்மை பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றாங்க. முன்னாடி எல்லாம் டீஆக்டிவேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒருத்தவங்களுக்கு சேலுக்கு வந்து போயிடும். பட் இனிமேட்டு டீஆக்டிவேட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டேஸ் வந்து டைம் பீரியட் இருக்கும், அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூணாவது ரூல் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, சிம் ஷாப் வச்சிருக்கவங்க, டீலர், பிரான்சிஸ்கோ, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வந்து அப்ளிகபிள். அதாவது சிம் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேஒய்சிலாம் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மை வந்து கொடுக்கணுமா. எதுவுமே ப்ராப்பராக வந்து வெரிஃபை பண்ணாமல் வந்து சிம்மை கொடுத்து அதில் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த சிம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் வந்து போட்டுருவாங்க. 10 லேக் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் வந்து போட்டுருவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம் கார்டுனால நிறைய ஃப்ராடு, ஸ்கேம் இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.